மூச்சு காத்தை எப்படி ஒழுங்கா ஜீரணம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தாச்சு, தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, மூணாவது விஷயம் மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது. மூச்சுக்காத்தை எப்படி தெரியுமா ஜீரணம் பண்ணணும், மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதர்சன் கிரியா, வாசி யோகம். பயப்படாதீங்க, இதில் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே போகிற காற்றே நல்ல காற்று இல்லை, அப்புறம் என்ன மூச்சு பிரித்து வேண்டியது இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், எல்லா வீட்லேயும் ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சி கப்புன்னு கப்படிச்சு தூங்குறோமா இல்லையா, அது ஒன்றே போதும். யோசிச்சு பாருங்கள், எல்லோரும் என்ன பண்ணுறோம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொசு வருதுன்னு சொல்லி எல்லா ஜன்னலும் கதவு அடைச்சி வச்சு படுக்கிறோமா இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே 10 அடி 10 அடியில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்தா புதுக்காற்று உள்ளே வரதே இல்லையே, பழைய கெட்ட காற்று வெளியே போகிறதே இல்லையே. யோசிச்சு பாருங்கள், 1 நிமிஷத்தில் 8 லிட்டர் காற்று உள்ளே போய் வெளியே வருதா, அப்போது 10 அடி 10 அடி ரூமில் 4 பேர் படுத்தா என்ன ஆகும், 4 × 8 32 லிட்டரு பர் மினிட் 1 நிமிஷத்துக்கு கெடுக்கிறோமா. அப்போது 8 மணி நேரம் ஒரு பெட்ரூமில் படுத்து தூங்குறமே, முதல் அரை மணி நேரத்தில் இருக்கிற நல்ல காற்று கெட்ட காற்றாக மாறிடுமா. உள்ளே போகும்போது நல்ல காற்று, வெளியே வரும்போது கெட்ட காற்று. உள்ளே போகும்போது பிராணன், வெளியே வரும்போது பிராணன் இல்லை. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது ஆக்சிஜன் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், 4 பேர் சேர்ந்து அந்த பெட்ரூமில் இருக்கிற காற்றை அரை மணி நேரத்தில் கெடுத்துடுறோமா. இப்போ சொல்லுங்கள், கெட்டு போன காற்றுல மொத்தம் 8 மணி நேரம், அரை மணி நேரத்தை கெடுத்தாச்சு. அடுத்த 7.5 மணி நேரத்தில் நாம் கெடுத்த கெட்ட காற்றுலேயே 7.5 மணி நேரம் படுத்திருந்தோம்னா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதோ. சோத்தை பற்றி கவலைப்படுறோம், காற்றை பற்றி கவலைப்படுறதே இல்லை. கவனிச்சுக்கோங்க, காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சி வச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறீங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. ஏங்க, ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு படுத்தாவே நல்லதில்லைன்னு சொல்கிறேன் இல்லையா. சில பேர் அடைச்சி வச்சு கொசுவத்தி பேரை பற்ற வச்சு தூங்குவீங்க, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. எட்டு மணி நேரம் கொசுபத்தியில் படுத்து தூங்குறீங்களே, கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது, நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இனிமேல் கொசுபத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு தூங்காதீங்க, எடுத்து கடிச்சிட்டு தூங்கிடுங்க, ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த லிக்யூடு ஃப்ளக்கில் மாட்டுறீங்க இல்லையா, ரெப்பலண்ட், அதெல்லாம் மாட்டாதீங்க, எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க, எல்லாம் ஒன்று தான். புரிஞ்சுக்குங்க, கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே. 8 மணி நேரம் கொசுவத்தியில் படுக்கிற யாரையும் காப்பாற்ற முடியவே முடியாது. இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. காற்றுக்கு என்ன பண்ணிக்கிறோங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறீங்க, காற்றுக்கு ஃபேன் போட்டுக்கிறேன்னு. ஃபேன் என்ன பண்ணும், இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்கும். ஃபேன் ஒன்று என்னைக்காவது ஃபேன் ஆக்சிஜன் சப்ளை பண்ணியிருக்கா, ஃபேன் பிராணன் சப்ளை பண்ணியிருக்கா, ஃபேன் கெட்ட காற்று நல்ல காற்றாக மாற்றிருக்கா, என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா. புரிஞ்சுக்குங்க, ஃபேனுடைய வேலை என்னென்னா இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்கும், அவ்வளவுதான். ஃபேன் போட்டுக்கிறனால கொஞ்சம் உப்புசம் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான், அது ஒன்றும் நல்லது கிடையாது. புரிஞ்சுக்கங்க, காற்றை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். 1, கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது அட் எனி காஸ்ட். நோ எக்ஸ்கியூஸ், நோ ஆர்கியூமெண்ட், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். 2, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். காத்தோட்டமான இடம் என்பது ஃபேன் போட்டுக்கிறதில்ல, புது காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி, ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கிடைக்குது, என்ன பண்ணுறது, முதற் கேள்வி. இந்த குளிர் பிரதேசங்கள்லையா, ஊட்டி, குன்னூர், லண்டன் போன்ற, பெங்களூர் போன்ற இடங்களில், டெல்லியிலெல்லாம் குளிர் ஓவராக இருக்குது, உள்ளே குளிர் வருது, என்ன பண்ணுறது.
சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளில் ஹீட்டு மணல் காற்று உள்ளே வரும், என்ன பண்ணுறது? அதை விட முக்கியமான விஷயம், திருட வந்து திருடிடுவான், என்ன பண்ணுறது? அதை விட முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதானே. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், சிம்பிள் ஐடியா பண்ணுங்க. எல்லா ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு படுத்துக்குங்க. செவத்தில் மேலே வட்டமாக சின்னதாக ஒரு ஓட்டையை போடுங்க, ஒரு குட்டி ஃபேன் மாட்டுங்க, தட்டி விடுங்க. இந்த ஃபேன் என்ன பண்ணும்? காற்றை வெளியே அனுப்புமா? அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு வட்டமாக ஓட்டையை போட்டு ஒரு கொசு வலையை மாட்டுங்க. இப்போ என்னாகும்? இந்த ஃபேன் வலையாக எத்தனை கெட்ட காற்று வெளியே போகுதோ அந்த ஓட்டை வலையாக உள்ளே வருமா? இல்லை, மாற்றி வைங்க. ஒரு பக்கம் ஃபேனை வெளியிருந்து உள்ளே வர மாதிரி வைங்க, ஒரு பக்கம் ஓட்டையை வச்சுருங்க. அப்போ வெளிக்காற்று புதுக்காற்று உள்ளே வந்துகிட்டே இருக்குமா? இந்த ஓட்டை வழியாக கெட்ட காற்று வெளியே போயிட்டே இருக்குமா? ஏதாவது பண்ணுங்க. ஆக மொத்தம் நல்லா கேட்டுக்குங்க. எப்போ ஒரு ரூமில், பெட்ரூமில், நான் ஏன் பெட்ரூம்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, அங்கே தான் 8 மணி நேரம் படுத்திருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறத ஆஃபீஸு, ஸ்கூலு, கிச்சனு, ஹாலு எல்லாத்துலேயும் தான் மாற்றணும், இல்லைன்னு சொல்ல. எதுக்கு பெட்ரூம் சொல்கிறேன்னா, அங்கே தான் அதிக நேரம் இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. எல்லா வீட்டு பெட்ரூம்லையும் ஹால்லையும் கிச்சன்லையும் காத்தோட்டத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் கப்படிக்குது, எல்லாத்தையும் அடைச்சி வச்சு படுத்துருக்கிறது. சில பேர் ஜன்னலே இல்லை வீட்டில், சில பேர் ஜன்னல் வச்சுருக்காங்க, திறந்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியுது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உங்கள் இடம் இருக்கு இல்லையா, உங்கள் இடத்துல கரெக்டாக பில்டிங் கட்டிடுவீங்க, சுற்றி பில்டிங்கே இருக்காது, காத்தோட்டம் நல்லாயிருக்கும், ஜன்னல்லாம் வச்சுக்குவீங்க. பக்கத்து வீட்டுக்கார் வருவார், உங்கள் வீட்டு செவத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டுவார், ரெண்டு செவர் ஒட்டிகிட்ருக்கு, ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கீங்க, எதுக்கு? இப்போ சொல்கிறாங்களா இல்லையா, எல்லா பக்கம் 10 அடி கேப் விடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா கவர்மெண்ட்டில்? ஏங்க, 10 அடி கேப் விட்டால் எதுக்கு? காத்தோட்டம் இருக்கிறதுக்குங்க. சிட்டியில் 10 அடி கேப் விடுறதா போப்பா அப்படின்னீங்கன்னா அப்போ நோயோடு சுத்த வேண்டியது தான். இங்கே பாருங்கள், காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், கொசு பற்றி பயன்படுத்தக்கூடாது, ரெண்டாவது புது காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க. குளிர் பிரதேசங்களில் இந்த மாதிரி ஃபேன் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபேனெல்லாம் வைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு ஒரு பாட்டு பாருங்கள், இவ்வளோதான், இந்த சைஸுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் இருந்தால் போதுங்க. அதாவது ஒரு சின்ன கண்டிஷன் சொல்கிறேன், வெளி காற்றுக்கும் நம்ம ஊர் ரூமில் இருக்கிற காற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். ஏன் தெரியுமா? கெட்ட காற்று எப்பவுமே மேல் நோக்கி போகும், வெயிட் கம்மி. நல்ல காற்று குளிர்ச்சி, வெயிட் ஜாஸ்தி, கீழ் நோக்கி வரும். இந்த ரூமில் கெட்ட காற்று மேலே இருக்கும், நல்ல காற்று கீழ் இருக்கும், சரிங்களா? அப்போது நம்ம உடம்பில் இருந்து வரும் கெட்ட காற்று எப்பொழுதுமே மேல் நோக்கி போகும், போயிட்டு எங்காவது கேப்பு கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு கேப் இருந்தால் அது தானாக வெளியே போயிடும், அதுக்கு ஈக்குவலான நல்ல காற்று உள்ளே வந்துடும். ஆக மொத்தம் ரெண்டு விஷயம், கொசுவத்தியை பயன்படுத்தக்கூடாது, வெளிக்காற்றுக்கும் நம்ம காற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும், வெயில் பிரதேசங்களில் ஃபேன் வச்சுக்கோங்க, குளிர் பிரதேசங்களில் ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க, போதும். ஆக மொத்தம் காற்றை பற்றி கவலைப்படுங்க இல்லையா, ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை அடிச்சுக்குங்க இல்லையா, ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை வச்சு அதுக்குள்ளே போய் படுத்துக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே என்னோடய பேக்கில் ஒரு கொசுவலை இருக்குங்க, நாலு கயிறு இருக்கும், நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொசு இருக்குது. எங்கே போனாலும் எந்த இடத்த கொடுத்தாலும் சரிங்க, எல்லா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுருவேங்க, ஏன்னா காத்தோட்டம் வேணும். யோசிச்சு பாருங்கள், டெய்லி 8 மணி நேரம் பேசுகிறேன், ஜன்னல் கதை அடைச்சி வச்செல்லாம் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், காலைல வந்தில் பேச முடியாது, நைட்டு நல்ல காற்றை சுவாச்சா தான் காலையில் பேச முடியும் என்னால். அப்போ என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் ஜன்னல் திறந்து வச்சுருவேன், நாலு கயிறு இருக்கா, ஒரு கொசுவலை இருக்கா, எங்கேயாவது நாலு இடத்துல மாட்டுவேன், நல்லா நீளமான கயிறு வச்சுருப்பேன், எங்கேயாவது மாட்டுவேன், படு தூங்கிடும், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், ஒரு கொசுவலை இருந்தால் போதுங்க, எப்பேற்பட்ட கொசுவலும் தப்பிச்சுக்கலாங்க, காத்தோட்டம் நேரத்தில் படுக்கலாங்க. யோசிங்க, நான் சொன்னது மட்டும்தான் ஐடியா இல்லை, நீங்களே யோசிங்க. கடைசி என்னென்னா, கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, புது காற்று உள்ளே வந்து பழைய காற்று வெளியே போகணும், நைட்டு ஃபுல்லாக நல்ல காற்றை சுவாசித்தா தான் பகலில் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏனென்றால் நைட்டு தான் உடம்பு ஆரோக்கியத்தை தன்னைத்தானே குணப்படுத்தி ஆரோக்கியமடையுது. இப்படி யாரெல்லாம் கொசுவத்தியில் படுக்கிறீங்களோ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே யாருக்கெல்லாம் தும்மல் வருதோ என்ன அர்த்தம்?
நைட்டு குப்பை காற்றுல படுத்துருக்கீங்க, காலையில் குப்பை உள்ளே இருக்குதா, கதவை திறந்து நல்ல காற்றை சுவாசித்தோடனே குப்பையெல்லாம் தும்மல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமாக வெளியே தூக்கி வீசுது. இப்போ தும்மலுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது, குப்பை காற்றுல படுக்காமல் இருக்கணும். யாருக்கெல்லாம் பகலில் மூக்கு ஒழுகு ஒழுகுன்னு ஒழுகுது, சளி பிடிக்கும், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சளி எங்கிருந்தா வருதுன்னு தெரியலிங்க, சளி வந்துக்கிட்டே இருக்குங்கம்பாங்க. குப்பை காற்றுல வேலை செய்கிறீங்க இல்லை குப்பை காற்றுல படுக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் குப்பை இருக்கும் காற்றுல, நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் குப்பை இருக்கும் காற்றுல, அடைச்சி வச்சு ரூமில் இருக்கீங்க, அப்போது சளி வரத்தானே செய்யும். இப்போ சளிக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா, குப்பைக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா? நைட்டு ரெண்டு முறை யாரெல்லாம் திபீர்னு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறீங்களோ, பிரச்சனை கிட்னியில் இல்லை, வேறு இதுலேயும் இல்லை, குப்பை காற்றுல படுத்துருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, குப்பை காற்றுல படுக்கும்பொழுது என்னாகும் தெரியுமா, அந்த காற்றுல ஆக்சிஜனே இருக்காதா, உடம்பு என்ன பண்ணு, தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, ஆக்சிஜன் பத்தலை, ஆக்சிஜன் பத்தலைன்னு என்ன பண்ணு தெரியுமா, உடம்பில் உள்ள தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை இழுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணிங்கிறது என்ன, H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். நம்ம உடம்பு என்ன பண்ணும், தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்து உயிர் வாழுங்க. அப்போ தண்ணி தீந்து போயிருமா, யூரினரி பிளாடர் நிறைஞ்சிருமா, யூரின் வருமா, எழுப்போம், தம்பி எந்திரிப்பா, தண்ணி யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு பாடு அப்படிங்கோ. அந்த நைட் குடிக்கிற ரெண்டு தம்பி தண்ணியில் தான் நைட்டு உயிரோடு வாழ்ந்துருக்கீங்க. நல்ல காற்றுல படுக்கிற யாருக்கும் நைட்டு யூரின்லாம் வராது, படுத்தா காலைல தான் எந்திரிப்பீங்க. அதே மாதிரி உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, உள்ளங்காலில் ஒரு வியாதி வந்தாவே குப்பை காற்றுல படுத்தா மட்டும்தான் உள்ளங்காலில் வரும், அதை சரி பண்ணா தான் இது சரியாகும். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, காற்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயந்தாங்க, கொசுவத்தி பயன்படுத்தாதீங்க, காத்தோட்டமான இடத்துல படுங்க, யோசிங்க, இன்னமும் பண்ணுங்க. நான் இந்தியாவில் பரவாயில்லைங்க, எங்கே போனாலும் எங்காவது லாட்ஜில் வீட்டில் தங்கினா ஜன்னலெல்லாம் இருக்கும், திறந்து வச்சுக்கலாம். வெளிநாட்டில் போனால் ஜன்னலே இல்லை எந்த லாட்ஜிலையும், எல்லாம் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது தெரியாதுங்க. ஆனால் அங்கேயும் நான் காத்தோட்டமாக படுப்பேங்க, யோசிப்பேன் இந்த ரூமில் இந்த லாட்ஜில் எப்படி படுத்தா காத்தோட்டம் வரும்னு யோசிச்சு அன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணுவேங்க. பொதுவாக எப்படி பண்ணுவேன்னா, பாத்ரூம்குள்ளே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் எப்பவுமே, அதை தட்டி விட்டுருவேன், கதவை லேசாக திறந்து வச்சு படுத்துருவேன். இப்போ என்னாகும், பாத்ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக எவ்வளோ காற்று வெளியே போகுதோ, கதை வழியாக உள்ளே வருமா, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, பெரிய வீட்டில் ஒரே ஒரு ஃபேன் வச்சா போதும், ஏர் சர்க்குலேஷன் உண்டு பண்ணலாம், எல்லா ஜன்னல் கதவை அடைச்சிருங்க, ஒரே ஒரு இடத்துல ஃபேன் வைங்க, எல்லா இதுக்கும் ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு விட்ருங்க. அப்போ என்ன தெரியுமா, இந்த ஒரு ஃபேன் ஓடுறதுனால எல்லா ரூமு காற்று வெளியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி யோசித்து கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து உங்கள் வீடு, ஆஃபீஸு, ஸ்கூலு, கிச்சன், பெட்ரூம் எல்லா இடங்கள்லையும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க. காத்து மருந்து. நல்ல காற்றுல படுத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் வரவே வராது. கெட்ட காற்றுல படுத்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறமும் உடம்பு டயர்டாக இருக்கும். இப்போல்லாம் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி தான் ஆச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு தோணுதா இல்லையா, டயர்டாக இருக்குதா, ஏங்க 8 மணி நேரம் தூங்கி ஏங்க டயர்டு வருது, ஏன்னா படுத்துருக்கிறது குப்பை காற்று. அதுலேயும் இந்த கொசுவத்தியில் படுத்து பாருங்கள், நல் சில பேர் சொல்லுவாங்க கொசுவத்தி பற்ற வச்சுக்கிட்டா நல்லா தூக்கம் வருதுன்னு, தூக்கம் வரல, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. இந்த கொசுவத்தியோட விஷம் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே மயங்கி போய் கிடப்பீங்க, அப்படியே கிடப்பீங்க, ஒன்றும் தெரியாது. உண்மையிலேங்க கொசுவத்தி பற்ற வச்சாலும் கொசு கடிக்கத்தான் செய்யுது, என்ன தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். இருந்தாலும் இயற்கை கொசுவத்தி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு கார்த்திகை விளக்கு எடுத்துக்கங்க, அதில் நல்லெண்ணியை ஃபில் பண்ணுங்கள், விளக்கை பற்ற வைங்க, 4 பக்கம் 4 கல்லை வைங்க, ஒரு தகர பிளேட் அது மேலே வைங்க தோசைக்கல் மாதிரி. இப்போது கார்த்திகை விளக்கு எரியும் பொழுது நல்லெண்ணெய் வாசம் அடிக்குமா, அது உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த தகர பிளேட்டு சூடாகுமா, அந்த தகர பிளேட்டுக்கு மேலே ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்கொடி தோல், வில்வ இலை, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அந்த வேப்ப இலை, வேப்பம்பூவு, இந்த மாதிரி ஏதாவது மூலிகையை அந்த மேலே தூவி விட்டுட்டு நைட்டு படு தூங்கி பாருங்கள். இந்த தகர பிளேட்டு சூடாகும் பொழுது இந்த மூலிகை இலையெல்லாம் சூடாகி ஒரு புகை லேசாக ஒரு காற்று மாதிரி வருமா, அது புகை மாதிரி வராது, அது காற்று மாதிரி வரும், ஒரு ஸ்மெல் மட்டும் வரும்,
அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது. மூலிகை காற்று சுவாசம் மாதிரியாச்சு, உடம்புக்கு ஆரோக்கியம், கொசுவும் வராது. அந்த காலத்தில் இப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் மாறி போய் அது என்னென்னமோ கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையாக மூலிகையை வச்சு கொசுவத்தி தயாரித்து வீட்டில் பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெட்ரூம் லைட்டை மாதிரி இருக்கும், நல்லெண்ணெய் எரிஞ்சால் உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த ஒரு புகை, மூலிகை புகை உடம்புக்கு நல்லது, கொசுவும் வராது. வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி புகை நிறையா போடுங்க, வேப்பிலையை கொளுத்தி போடுங்க. இப்படி வீட்டுக்குள்ளே நிறையா புகை போட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே கொசுவே வராது. அந்த புகை இருக்கு இல்லையா, செவத்துல எல்லாம் உட்காந்துருக்கும், அது ஒரு ஒரு கசப்பான ஒரு வாஸ்தை கொடுக்கும். கொசு வரும்பொழுது அந்த வாஸ்துக்கு ஓடி போயிடும். மற்ற வீட்டில் 100 கொசு இருக்கும், அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு 10 கொசு இருக்கும், வரும், கம்மியாக இருக்கும். டெய்லி சுத்தம் பண்ணி வைக்கணும், சாம்பிராணி புகை போடணும், ஏதாவது மூலிகை புகையை போட்டு போட்டு காலையில் சாயந்தரமெல்லாம் புகையை போட்டு வீட்டெல்லாம் புகை பண்ணி விடணும். நல்லெண்ணெய் வீட்டில் பற்ற வைக்கணும், விளக்கு பற்ற வச்சிங்கன்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வராது. அடுத்தது காற்றை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம், ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா? ஏசி உடம்புக்கு கெடுதல். ஏன் ஏசி எப்போ பயன்படுத்துகிறோம், ஏசியில் எவ்வளோ டெம்பரேச்சர் பயன்படுத்துகிறோம்? ஒரு 17-18 டிகிரி சென்டிகிரேட். நல்லா கேளுங்க, உடம்பின் டெம்பரேச்சர், ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 பார்த்தோமா? நல்லா கேளுங்க, உடம்புடைய டெம்பரேச்சர் 37. அப்போது ஏசி ரூமுக்குள்ளே போகிறீங்க, அதில் ஒரு 17 டிகிரி வச்சுருக்கீங்க, 17 டிகிரி. இப்போ சொல்லுங்கள், 17 டிகிரி ஒரு கிளைமேட் காற்று வந்து நம்ம உடம்புல பட்டால் உடம்புக்கு 37 டிகிரி இருந்தால் ஆரோக்கியமா? அப்போ என்ன தெரியுமா, தோளில் உள்ள எல்லா செல்களும் 17 டிகிரி டெம்பரேச்சரை 37 மாற்றணுமா? அப்போ எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுமா, சர்க்கரை தேவைப்படுமா, ஆக்சிஜன் தேவைப்படுமா? எல்லா செல்லும் சூடு பண்ணிகிட்டே இருக்கணுமா? 20 டிகிரி சூடு பண்ணி ஒவ்வொரு செகண்டும் சூடு பண்ணிட்டு இருந்தா உடம்புக்கு சர்க்கரை செலவா, ஆக்சிஜன் செலவா, அந்த வேலை செலவா, எனர்ஜி வேஸ்ட்டா, டைம் வேஸ்ட்டா? புரிஞ்சுக்கங்க, உடம்பின், மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இமயமலைக்கு போய் பனிக்கட்டியான இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் 37 தான் காட்டும், பாலைவனத்துக்கு போனாலும் 37 தான் காட்டும். அப்போது உடம்பின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 இருக்கும் பொழுது எதுக்கு 17 டிகிரி டெம்பரேச்சரில் உட்கார்ந்துட்டு நோயை ஏற்படுத்துகிறீங்க? ஏசியை ஏன் தெரியுமா 17 டிகிரி வைக்கிறாங்க? அது ஒரு பெரிய கூத்து. ஸ்காட்லாண்ட், லண்டன், ஜெர்மன், இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 5 டிகிரி, 10 டிகிரி, 0 டிகிரி, -10 டிகிரிக்கு போகும். அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள், அங்கே இருக்குதாங்க இல்லையா? அங்கே இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஏசி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஹீட்டர். நம்ம தான் ஏசின்னு சொல்கிறோம், அவங்க ஊரில் ஹீட்டர்னு சொல்லுவாங்க. -23 டிகிரி டெம்பரேச்சர் குழு குழுனு இருக்கிற பனிக்கட்டி இருக்கிற வீட்டில் ஊரில் ரூமுக்குள்ளே +17 வச்சாங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கு பேர் ஹீட்டர். அந்த நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களா, தமிழ்நாடு, இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, தாய்லாந்து, இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூமிங்க, செழிப்பான பூமி. இந்தோனேஷியாலாம் ஆரோக்கியமான பூமி. ஏன் தெரியுமா, டெம்பரேச்சர் எந்த நாட்டில் 28-30 டிகிரி இருக்குதோ இந்த நாடு எல்லாமே வளமான நாடுங்க. அப்போது அந்த நாட்டுக்காரங்க இங்கே வந்தாங்க இல்லையா வியாபாரம் பண்ணுறக்கு, அவங்கெல்லாம் இன்னும் போகலை, இருக்கிறாங்க, அவங்க யாருங்கிறது சொல்கிறேன். அப்புறமா அவங்க இந்த நாட்டுக்கு வரும்பொழுது நம்ம டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஒத்து வரலைங்க. நம்ம டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சர், இப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த டெம்பரேச்சர் இருந்தாவே உடம்பு ஆரோக்கியமாயிரும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் சூடாக இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, ஏசி மிஷினை மாட்டி +17 வச்சான் அவன் நாட்டில் இருக்கிற மாதிரி. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே காப்பி அடித்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறதில்ல, காசு கிடச்சா போதும் ஏசி எடுத்து மாட்டிக்கிறது. ஓசியில் ஏசி கிடச்சா 2 பாயிண்ட் கம்மி பண்ணுறது ஆஃபீஸில். இதில் வேற கோட்டெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. இதில் ஒரு காமெடி என்னென்னா, பெரிய பெரிய பஸ் இருக்கு இல்லையா, ஏசி பஸ்ஸு, அதில் எல்லாம் போகிறீங்க இல்லையா, சாதாரண பஸ்ஸு 500 ரூபாங்க, ஏசி பஸ்ஸு 1500 ரூபா. அதில் ஒரு காமெடி நடக்கும் பாருங்கள், குழுகுடுன்னு ஏசி போட்டுட்டு எல்லாம் கம்பளி போற்றி குழுகுன்னு நடுக்கிட்டே போவாங்க. எதுக்கு அவ்வளோ கடுப்பு, ஏசியில் போகிறேன் எதுக்கு கம்பளி போற்றிட்டு போகிறேன், அப்போ கடுப்பாக இருக்குன்னு தெரியுதா இல்லையா, ஒரு பந்தா, நான் ஏசி ரூமில் ஏசி பஸ்ஸில் போனேன், எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் தெரியல, புரியல. புரிஞ்சுக்குங்க, ஏசி உடம்புக்கு கெடுதல்.
ஒருவேளை ஏசி பயன்படுத்துறதா இருந்தா இங்கே பாருங்க, ஏசி எந்த ஊரில் பயன்படுத்தணும்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் போய் பாருங்கள். அங்கெல்லாம் ஹீட் கண்ட்ரி, அங்கெல்லாம் சாதாரணமாக ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி குளிர் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே குளிராக இருக்கும். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் இல்லாத ஊர்களில் தான் ஏசி பயன்படுத்துகிறமே தவிர, நம்ம போல் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ஊர்கள் ஏசி தேவையில்லை. ஒருவேளை ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் சில ரூல்ஸ் சொல்கிறேன், அந்த ரூல்ஸ் பிரகாரம் பயன்படுத்திக்கங்க. பாயிண்ட் நம்பர் ஒன்று, ஏசியை பயன்படுத்தும் பொழுது, ஒரு ஏசி ரூமில் இருக்கும் பொழுது உங்கள் உடம்பு குழு குழுன்னு இருக்கக்கூடாது, ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன் குழு குழுன்னு ஏசி ரூமில் இருந்தால் என்ன தெரியுமா அர்த்தம், உடம்பு குழுகுலுன்னு இருக்குன்னு சொல்லுதா. அப்போ என்ன அர்த்தம், உடம்பு இந்த டெம்பரேச்சருக்கு ஒத்து வரல, குழுகுலுன்னு இருக்குன்னு சொல்லி சூடு பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏசி ரூமில் இருக்கும் பொழுது சூடாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், உடம்பு குளிச்சு பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தமா? சொல்கிறேன் கேளுங்க, ஏசி ரூமில் இருக்கும் பொழுது குழுகுலுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பாடி டெம்பரேச்சருக்கும் ஏசி டெம்பரேச்சரும் மேட்ச் பண்ணி வைக்கணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு ஏசியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எந்த டெம்பரேச்சரில் நமக்கு குளிரே தெரியலையோ அந்த டெம்பரேச்சர் வைங்க. எவ்வளோ தெரியுமா இருக்கும், ஒரு 28-29 வச்சா தான் நம்ம உடம்புக்கு மேட்ச் ஆகும். சரியா, அதுக்கு வைக்காமல் இருக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணாவே இருக்கலாம். வேணா சில ஆஃபீஸில் வெளியெல்லாம் ஹாரன் சவுண்டு வருது, சவுண்ட் டிஸ்டர்பன்ஸுக்காக ஏசி போட்டிருப்பாங்க, சரிங்களா, ஸ்டுடியோ அந்த மாதிரி இடத்துல அங்கே யூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறத கேளுங்க, ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் ஏசி ரூமில் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏசி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி வைங்க, ஒன்று. சரியா, ரெண்டாவது நல்லா கேளுங்க, ஏசியில் ரெண்டு டைப் இருக்குது. வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணி உள்ளே அனுப்புகிற ஏசி, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுற ஏசி. இதில் எது பயன்படுத்தணும், வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணி உள்ளனுச்சா நல்லது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணால் கெட்டது. காரில் போகும்போது ஏசி பட்டன் ஆன் பண்ணுறீங்களா, ரெண்டு பட்டன் இருக்கும், என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா, ஒரு பட்டனில் காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பட்டனில் காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும். இது என்ன அர்த்தம், இந்த பட்டனை தட்டினா உள்காத்து குளிர்ச்சி பண்ணுது, அந்த பட்டனை தட்டினா வெளிக்காத்து குளிர்ச்சி ஆகுது. இது எது நல்லது, வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணா தான் பிராணன் இருக்கும், உயிர் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், வெளிக்காற்ற அமுத்தி விட்டா டீசல் ஸ்மெல் அடிக்குது, தூசுக்கள் வருது, கார் ஸ்பீடாக போயிட்டுருக்கா, தூசெல்லாம் உள்ளே வரும்னு பயந்துட்டு, இன்ஜின் வழியாக வருதா, சூடு வரும்னு பயந்து என்ன பண்ணுவோம், அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். புரிஞ்சுக்கங்க, ஏசிகள் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று, ஏசி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும் பாடி டெம்பரேச்சருக்கு. ரெண்டு, வெளிக்காத்தை குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஏசி வச்சுருக்கீங்களோ உங்கள் ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு இது உள்காத்த குளிர்ச்சி பண்ணுதா வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணுதான்னு கேளுங்க. வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுற மாதிரி செட்டிங் மாற்றி வச்சு வெளிக்காற்று நிறைய உள்ளே வர மாதிரி மாற்றி வைங்க, கொஞ்சம் கரண்ட் அதிகமாக செலவாகும் ஆனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இவ்வளவுதாங்க, இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. 8 மணி நேரம் விஷத்தில் படுத்துட்டு அப்புறம் காலையில் போயிட்டு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு நான் டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுறேன் ஆனால் ஒன்றுமே ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்கிறது, 8 மணி நேரம் விஷம். அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், காற்றை பொறுத்த வரைக்கும் கொசுவத்தை பயன்படுத்தவே கூடாது. வெளிக்காற்றுக்கு உள்காற்றுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும், புதுக்காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும். ஏசி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகணும். வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும், உள்காற்ற குளிர்ச்சி பண்ணுற ஏசி பயன்படுத்தக்கூடாது. காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படுக்கும்பொழுது போர்வையை போத்தி படுக்கக்கூடாது தலையோட. சில பேர் இருக்காங்க போர்வையை தலையோட போத்தி படுத்துருவாங்க, அந்த இதாவது ரூமு அது குட்டி இடம், அந்த உள்காற்றையே சுவாசித்து எல்லா வியாதி வரும். மூக்கு மட்டும் ஓட்டையாக இருக்கணுங்க இல்லையா, உங்களுக்கு தலையோட போத்தி தான் படுக்கிற பழக்கம்னா பெட்ஷீட்டில் ஒரு ஓட்டை போட்டுருங்க மூக்கு மட்டும். இல்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்குது, ஒரு குல்லா வாங்கிக்கிங்க, தலையோட மூடுற மாதிரி குல்லா வாங்கி மூக்கு மட்டும் ஓட்டை போட்டு அது குள்ள முகமுடி மாதிரி போட்டு படுத்துருங்க. சில பேர்த்துக்கு தலையோட போத்தினா மட்டும்தான் தூக்கம் வருங்க, பழகியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து, அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஆக மொத்தம் காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். காற்றும் மருந்து. எங்க யோசிச்சு பாருங்கள், சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம்,
தூங்காமல் கூட நாலு நாள் இருந்துடலாம். யோசிச்சு பாருங்க, மூச்சு காற்று இழுக்காமல் அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா? மூச்சு காற்று மருந்துங்க, அதை யாருமே மதிக்கிறது இல்லைங்க. காற்றை மருந்தாக மாற்றுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.